மேட்ச் சீரியஸ்லி நீங்க நடந்த மேட்ச செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பங்களாதேஷ்க்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில இந்தியா லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் மிஸ்ல வின் பண்ணிருக்கு ஆனா இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தோம்னா தமிழரான தினேஷ் கார்த்திக் தான் கிட்டத்தட்ட மேட்ச் இந்தியாவோட கையை விட்டு போயிருச்சுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்த நேரத்துல கடைசி நேரத்துல வந்து ஒரே ஓவரில் மேட்ச்சை தலையில மாத்தினாரு இன்னைக்கு நடந்த மேட்சில் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணிச்சு சேஸ் பண்ணி அடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்கிறதுனால இந்தியா இந்த ஐடியாவுக்கு வந்துச்சு அதன்படி கிளம்புறங்கன்னா பங்களாதேஷ் ஆரம்பத்துல இருந்தே தன்னோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சது ஆனாலும் அதன் பின்ன இந்தியாவோட சூழல சிக்கி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிக்கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் சபீர் ரஹ்மான் மட்டும் தன்னோட விக்கெட்டை பறி கொடுக்காம நின்று விளையாட ஆரம்பிச்சாரு பாலுக்கு எழுபத்தி ஏழு ரன் குவிச்சாரு கடைசியா இருபது ஓவர்கள் முடிவுல பங்களாதேஷ் டீம் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் குவிச்சது இந்தியா சர்பா அதிகபட்சமா எடுத்தாரு அதே நேரத்துல சங்கர் ரொம்பவே மோசமா போலிங் பண்ணாருன்னு சொல்லலாம் நான்கு ஓவர்களுக்கு நாற்பத்தி எட்டு ரன்கள் விட்டு கொடுத்தாரு அதன் பின்னால களமிறனா இந்தியாவும் ஆரம்பத்திலே அதிரடி காட்ட ஆரம்பிச்சது ரோஹித் சர்மா தன்னோட பங்குக்கு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாரு ஆனா ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்திருந்த போது ரோஹித் சர்மா திடீர்னு கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாரு அதன் பின்னால்தான் இந்திய ஆட்டம் காண ஸ்டார்ட் பண்ணிச்சு ரோஹித் சர்மா போன பின்னால மணிஷ் பாண்டே ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சாரு அவர் கூட ஜோடி சேர்ந்த விஜய் சங்கரும் மோசமா விளையாண்டார்னே சொல்லலாம் இந்த போட்டியில எல்லாரும் நல்ல அடிப்பாரு எதிர்பார்த்திருந்த சிக்கர் தவன் பத்து ரன்லயே வெளியிட்டாரு சுரேஷ் ரெய்னா ஜீரோ ரன்ல வெளியிட்டாரு கே எல் ராகுல் மட்டும் இருபத்தி நான்கு ரன்கள் அடிச்சாரு முக்கியமான கடைசி நேரத்தில் மணிஷ் பாண்டே விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டாரு விஜய் சங்கர் நின்னுட்டு இருந்த பதினேழாவது ஓவர்ல மட்டுமே நாலு டாட் பாலும் ஒரு விக்கெட்டும் விழுந்துச்சு லாஸ்ட் பன்னெண்டு ரனுக்கு முப்பத்தி ரன்கள் தேவைங்கிற நிலமை வந்துருச்சு கிட்டத்தட்ட மேட்ச் இந்தியாவோட கையை விட்டு போயிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தான் தமிழரான தினேஷ் கார்த்திக் களம் தினேஷ் கார்த்திக் வந்ததுமே முத பாலே சிக்ஸ் அடுத்த பால் போர் விளாச ஆரம்பிச்சாரு அந்த ஓவர்ல மட்டுமே தினேஷ் கார்த்திக் இருபத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சாரு ஆனாலுமே கூட லாஸ்ட் ஓவர்ல விஜய் சங்கர் திரும்பவும் தடுமாற ஆரம்பிச்சாரு ஆனாலும் இடையில ஒரு போர் அடிச்சு சமாளிச்சாரு கடைசி நேரத்துல இன்னும் ரெண்டு பால் மட்டுமே மிச்சம் இருந்த நிலைமையெல்லாம் விஜய் சங்கர் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிட்டாரு ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் தேவை விஜய் சங்கர் அவுட் ஆனதனால ஆன் ஸ்ட்ரைக்ல தினேஷ் கார்த்திக் இருந்தாரு லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு திருள் வெற்றியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு தினேஷ் கார்த்திக் இன்னைக்கு மேட்ச்ல விஜய் சங்கருக்கு முன்னாடி

ஸ்ரீலங்கா ஏற்கனவே ஒரு போட்டியை தவிர்த்துட்டு மீது எல்லா போட்டியிலையும் அடைஞ்சதுனால லீக் சுற்றுலேயே வெளியேறி இருக்குல்ல இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் தான் மோதிச்சு இந்த போட்டியில கடைசி நேரத்துல இந்தியா வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்கு இந்தியாவோட இளம் படையை வழிநடத்திட்டு போன ரோஹித் சர்மா இந்த போட்டியிலையும் வின் பண்ணி தன்னோட கேப்டன்ஷிப்பை மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு இந்திய டீமுக்கான எல்லா போட்டி தொடரும் இப்போதைக்கு முடிவடைஞ்சிருக்கு இதன் பின்னால ஐபிஎல் தொடர்கள் ஸ்டார்ட் ஆகி இருக்குது ஏற்கனவே ரெண்டு வருஷம் தடைக்கு பின்னால சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் வந்திருக்கு இதுல சென்னை மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் தோனி சென்னை டீமுக்கு திரும்ப வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல புது பிளேயர்ஸும் சென்னை டீமுக்கு வந்திருக்காங்க இதனால் இந்த வருஷம் ஐபிஎல் ரொம்பவே பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்குது வர ஏப்ரல் ஏழாம் தேதி ஃபர்ஸ்ட் போட்டியில் சென்னையும் மும்பையும் மோதுது இந்த ஐபிஎல்ல உங்களோட ஃபேவரட் டீம்ஸ் என்னென்ன அதில் யார் கப்பு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது எந்த டீம் வெயிட்டு காட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்